தூத்துக்குடியில் இலங்கை தமிழர்களின் பாரம்பரிய உணவான ஓலைப்புட்டு கடையை பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி திறந்து வைத்தார். இலங்கை தமிழர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியின் முழு முயற்சியால் இலங்கை தமிழர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் வகையில் இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள 11 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இலங்கை பாரம்பரிய உணவுகள் விற்பனை செய்வதற்காக தூத்துக்குடி மட்டக்கடை அருகே உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் ஒரு கடை ஒதுக்கப்பட்டு ஓலைப்புட்டுக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஓலைப்புட்டுக்கடை இன்று திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு அமைச்சர் கீதா ஜீவன் தலைமை தங்கினார். மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ், மாநகராட்சி ஆணையர் சாரஸ்ரீ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு ஓலைப்புட்டுக்கடையை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகள் மாநகராட்சி சுகாதாரக்குழு தலைவர் சுரேஷ்குமார், மண்டல தலைவர்கள் பாலகுருசாமி, கலைச்செல்வி திலகராஜ், அன்னலட்சுமி, நிர்மல், மாநகராட்சி இளநிலை பொறியாளர் சரவணன், உதவி ஆணையகர் சந்திரமோகன், சேகர், பிரின்ஸ், காந்திமதி, தனசிங், பாலன், தாசில்தார் செல்வகுமார், மாநகர மருத்துவ அணி அமைப்பாளர் அருண்குமார், அரசு வழக்கறிஞர் மோகன்தாஸ், சமுவே, பகுதிச் செயலாளர் ஜெயக்குமார், ரவீந்திரன், ராமகிருஷ்ணன், இளஞ்சிரணி மாநகர அமைப்பாளர் ஆனந்த் கேப்ரியல், சூர்யா, வட்டச் செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஓலைப்புட்டு கடையில் ஓலைப்புட்டு, குழல்புட்டு, நுகல், மீன் ரோல், சிக்கன் ரோல், சுசியம், பனங்காய்ப்பணியாரம் உள்ளிட்ட இலங்கை தமிழர்களின் பாரம்பரிய உணவுகள் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் தங்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவிய கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். நாங்கள் வந்து இலங்கை அகதிகள் முகாம், மறுவாழ்வு முகாம், தாப்பாத்தி கேம்பில் வந்து மூணு முகாம் இருக்கிறோம். குளத்துவாய்ப்பட்டி, மாப்பிள்ளைபுரணி, தாப்பாத்தி, மூணு முகாமில் நாங்கள் வந்து சுயோதய குழு ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கோம். அதில் வந்து நல்லா வந்து பாரம்பரிய உணவை வந்து சாப்பிட்றவங்கள செலக்ட் பண்ணி 11 பேர் கொண்ட மகளிர்கள் சேர்ந்து ஓலைப்புட்டுன்னு ஒரு உணவகத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து நாங்கள் ஸ்பெஷல் வந்து தொதல், கட்லட், மீன் கட்லட், அப்புறம் வந்து புட்டு, அப்புறம் வந்து சிகப்பரிசி புட்டு கொடுக்குறோம். அடுத்து வந்து இடியப்பம், ரொட்டி, இறால், சொதி, சம்பல், பெரும் இதில் வந்து பெஸ்ட்டு வந்து மாசி சம்பல். அது ரெகுலராகவே வந்து நாங்கள் அந்த உணவில் வந்து கொடுக்குறதா வந்து முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த கனிமொழி எம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 இலங்கை அகதிகள் முகாமிலிருந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலே வந்து எல்லா பொருட்களும் தயாரித்து விற்பனை செய்து கொண்டு இருந்தோம். இப்போது தற்போது எங்களுக்கு இப்படி தூத்துக்குடியில் வந்து எங்களுக்கு சாதனை பூக்கள் என்ற குழு மூலமாக ஒரு கடை வைக்கலாம் என்று ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். நாங்கள் எல்லா விதமான உணவு வகைகள் என்ன, நண்டு ஃப்ரை, இறால் ஃப்ரை, கனவா ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, மற்ற மீன் குழம்பு, ஓலைப்புட்டு, தொதல், சிற்றுண்டு வகைகள் நிறைய, ரோல், கட்லட் என்றன பொருட்களை நாங்கள் வந்து வெளிப்படையாக கொண்டு ஒரு தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு சாதனை பூக்கள் என்ற குழுவின் மூலமாக நாங்கள் தயார் பண்ணி இந்த கடையை ஆரம்பித்து வருகின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.